வணக்கம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸைஸ் 2.7 செவன்த்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி 10th டேர்ம் ஆஃப் அ ஜிபி ஊஸ் 8th டேர்ம் இஸ் 768 அண்ட் தி காமன் ரேஷியோ இஸ் 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள். டிஎன் ஃபஸ்ட்டு டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் எடுத்துட்டோன்னா 10th டேர்ம் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ 8th டேர்ம் வந்து 768 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ T8 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 768. ஓகேவா? அப்போ அந்த 768 ஈக்குவல் டு என்னது, ஏ பவர் ஆர். ஓகேவா? பவர் ஆர். என் வந்து என்னது, 8 - 1 - 7. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு க்வெஸ்சனில் அவங்க 2 கொடுத்துட்டாங்க. ஆர் ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது T10 தான் கேட்டிருக்காங்க. ஸோ T10 எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஏ பவர் ஆர் என் மைனஸ் ஒன்னா, அப்போ 9. ஸோ இப்போ அந்த 9 வந்து எப்படி வரும் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இங்கே ஏ பவர் ஆர் 7 வந்து 768 நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா ஒன்று, ஆ T8லேருந்து. ஸோ அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பவர் ஆர் 7 அதாவது 7 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். ஸோ பேஸு சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோமா, அப்போ இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1, 8 - 9 அப்போ வந்துருச்சா. அப்போ ஏ பவர் ஆர் 7 என்ன வந்திருக்கு பாருங்கள், 768 வந்திருக்கு. ஆர் அவங்க கொடுத்துருக்கிறது 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆக பாருங்கள், இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 3072 வரும். ஓகேவா? ஸோ ஏன் இங்கே ஃபஸ்ட்டே ஆரோட வேல்யூ போடலனா, இந்த டி டென்னை இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவை, ஏ ஆர் பவர் 7. ஸோ அதுக்காக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிட்டோன்னா ஸோ ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.